வணக்கம். இன்றைய பத்தரை மணி செய்திகள். வணக்கம். முதலில் மலேசிய செய்திகள். இருநாள் பயணமாக கூச்சிங் சென்றார் பிரதமர். பிரதமர் திரு டாக்டர் மகாதீர் முகமது தன் துணைவியார் திரு டாக்டர் சித்தி அஸ்மாவுடன் இரண்டு நாள் பயணமாக கூச்சிங் சென்றடைந்தார். அவரை துணை முதலமைச்சர் டத்து அமர் டாக்லஸ் மற்றும் சரவாக் டிஏபி கட்சியின் தலைவர் சவுங் சிங் ஜெயின் ஆகியோர் வரவேற்றனர். கூச்சிங்கில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள பிரதமர் கூச்சிங் வந்துள்ளதாக பிரதமர் அலுவலகம் அறிவித்துள்ளது. பக்கத்தன் ஹரப்பன் அரசு அதிக ஊடக சுதந்திரம் அளித்துள்ளது. உள்நாட்டு வணிகம் மற்றும் நுகர்வோர் துறை அமைச்சர் சைபுதீன் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் ஒருங்கிணைப்பு விழாவில் 14வது பொது தேர்தலில் நடுநிலையாக பணியாற்றிய அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் பக்கத்தன் சார்பில் தன் நன்றியை தெரிவித்துக் கொண்டார். பக்கத்தன் அரசு ஊடகங்களை மக்களின் மனசாட்சியாக பார்ப்பதாகவும் அதனாலேயே இந்த அரசு ஊடகத்துறைக்கு அதிக சுதந்திரம் அளித்துள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் பத்திரிகையாளர்கள் எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் அரசின் தவறுகளை சுட்டிக்காட்டலாம் என கூறிய அவர், அரசு பத்திரிகையாளர்கள் ஒருபோதும் கட்டுப்படுத்தாது என தெரிவித்தார். அரசும் அமைச்சர்களும் எந்த நேரமும் விவாதம் மற்றும் கருத்து பரிமாற்றங்களுக்கு தயாராக இருப்பதாகவும், பத்திரிகையாளர்களின் பங்களிப்பு ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு மிக முக்கியம் என அரசு கருதுவதால் பத்திரிகை சுதந்திரம் என்றும் காக்கப்படும் என தெரிவித்தார். இரவு சந்தைகளில் மக்கள் உதவி மையம், மனிதவளத்துறை யோசனை. மனிதவளத்துறை அமைச்சர் குலசேகரன் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், பேராக் மாநிலத்தில் பல இடங்களில் இரவு சந்தைகளில் தொடங்கப்பட்ட மக்கள் உதவி மையம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளதாக தெரிவித்தார். மக்களின் எல்லா குறைகள் மற்றும் கோரிக்கைகளை துறை சார்ந்த வல்லுநர்களிடம் அறிந்து கொள்ள இந்த மையம் பெரும் உதவியாக இருப்பதாக அவர் தெரிவித்தார். இதற்கு மக்களிடையே பெரும் வரவேற்பு கிடைத்துள்ளதாக தெரிவித்த அவர், இதே போன்ற மக்கள் உதவி மையம் நாட்டின் அனைத்து இடங்களிலும் அமைப்பதற்கான ஆலோசனை நடைபெற்று வருவதாகவும், விரைவில் நாடெங்கிலும் இந்த சேவை தொடங்கப்படும் எனவும் தெரிவித்தார். மாய்கா தேசிய தலைவரானார் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன். இன்று நடைபெற்றுள்ள மாய்கா தேசிய தலைவருக்கான தேர்தலில் தான் ஸ்ரீ எஸ் ஏ விக்னேஸ்வரன் போட்டியின்றி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவருக்கு ஆதரவாக 1808 வேட்பு மனுக்கள் பெறப்பட்டன. மொத்தம் 3616 கிளை தலைவர்களின் ஆதரவு விக்னேஸ்வரனுக்கு இருந்ததால் அவர் போட்டியின்றி ஒருமனதாக மாய்காவின் தேசிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதாக நடப்பு தலைவர் டத்தோஸ்ரீ டாக்டர் சா சுப்பிரமணியம் அறிவித்தார். மாய்காவின் 10வது தலைவராக பொறுப்பேற்று இருக்கும் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரனுக்கு முன்னாள் மாய்கா தேசிய தலைவர் துன் சாமி வேலு, தான் ஸ்ரீ குமரன் மற்றும் தான் ஸ்ரீ வீரசிங்கம் ஆகியோர் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அன்வாரின் அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக நடந்தேறியது. பிகேஆர் கட்சியின் நிறுவனர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் இரு அறுவை சிகிச்சைகளும் வெற்றிகரமாக நடந்தேறியது என்று அன்வாரின் குடும்ப மருத்துவர் டத்தோ டாக்டர் ஒன் அஸ்வான் ஒன் அகமத் தெரிவித்தார். அன்வாருக்கு வலது தோள்பட்டை மற்றும் முதுகெலும்பில் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டதாகவும், இப்பொழுது அவர் நலமுடன் உள்ளார் எனவும் தெரிவித்தார். அவருக்கு இயன்ற முறை பயிற்சிகள் இப்பொழுது கொடுக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். அன்வார் நாட்டு மக்களுக்கு தன் நன்றியை தெரிவித்துக் கொண்டதாக கூறிய அவர், மக்களின் அன்புக்கும் பிரார்த்தனைகளுக்கும் அவரை மிகவும் நெகிழ்ச்சியாக தெரிவித்தார். அவரின் பயிற்சிகள் முடிந்தவுடன் அன்வார் மலேசியா திரும்புவார் என வான் அஸ்மான் கூறினார். டெங்கி மற்றும் வாய் கைப்புண் நோயால் அவதியுறும் பினாங்கு மக்கள். பினாங்கு மாநில சுகாதாரத்துறை தலைவர் டாக்டர் அபிப் ஃபாரூதீன் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், பினாங்கு மாநிலத்தில் டெங்கி காய்ச்சல் மிக அதிகமாக பரவி வருவதாக தெரிவித்தார். ஏற்கனவே கடந்த ஒரு மாதமாக பினாங்கில் கை, கால் மற்றும் வாய்ப்பு நோயால் பலர் அவதியுற்று வந்த நிலையில் இந்த டெங்கி காய்ச்சல் மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஆண்டு 1263 பேர் டெங்கி காய்ச்சலில் அவதியுற்றனர் என்றும், ஆனால் இந்த ஆண்டு இது 1299 அதிகரித்துள்ளது என தெரிவித்தார். இதுவரை 2 பேர் இந்த காய்ச்சலுக்கு பலியாகியுள்ளனர் என கூறிய அவர், சுகாதாரத்துறை முழு வீச்சில் டெங்கி நோய் பரவலை தடுக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் மக்கள் நோய் அறிகுறி தெரிந்த உடனேயே மருத்துவமனைக்கு சென்று உடனடி சிகிச்சை தொடங்குமாறு வேண்டுகோள் விடுத்தார். ருஸ்மாவின் நகைகள் சுங்கத்துறையில் பதிவு செய்யப்படவில்லை. லபனான் நிறுவனத்தால் அனுப்பப்பட்டதாக சொல்லப்படும் 44 நகைகள் பற்றி சுங்கத்துறையினரிடம் எந்த ஆவணமும் இல்லை என
சுங்கத்துறை கூடுதல் இயக்குநர் டத்து ஸ்ரீ சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார். லபனான் நிறுவனத்திடம் இருந்து குறிப்பிட்ட மாதத்தில் எந்த ஒரு அனுமதி கடிதமோ அல்லது வரி செலுத்திய ரசீதுகளோ சுங்கத்துறையில் இல்லை என தெரிவித்தார். அந்த நகைகள் டத்தின் ஸ்ரீ ரோஸ்மாவிற்காக தெரிவித்தது எனில் ரோஸ்மா தரப்பிலிருந்தும் எந்த கடிதமும் பெறப்படவில்லை என்பதை உறுதி செய்துள்ளார். இந்த நகை வெளிநாட்டிலிருந்து சுங்கத்துறை அனுமதி இல்லாமல் பெறப்பட்டு இருப்பதால் இது ஒரு பெரிய குற்றச்செயல் என்று தெரிவித்த அவர், சுங்கத்துறை அந்த நகைகள் பறிமுதல் செய்யும் எனவும் இந்த நகைகள் இப்பொழுது லஞ்ச ஒழிப்புத்துறையால் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதால் நீதிமன்ற விசாரணைக்கு பின் இதன் நிலவரம் தெரியும் என்றார். பத்திரிகைகள் இது பற்றி ரோஸ்மாவின் வழக்கறிஞர்களை கருத்து கேட்க அணுகிய போது அவர்கள் கருத்து சொல்ல மறுத்துவிட்டனர். மகளின் திருமண செலவை காவல்துறை ஏற்கவில்லை, புசி அருண் மறுத்துள்ளார். சரவாக் ரிப்போர்ட் பத்திரிகை காவல்துறை தலைவர் தான் ஸ்ரீ முகமது புசி அருணின் மகள் திருமணத்திற்கு வந்த அண்டை நாட்டு காவல்துறை அதிகாரிகளின் விமானம் மற்றும் தங்கும் செலவுகளுக்கு காவல்துறையின் நிதி பயன்படுத்தப்பட்டிருப்பதாக செய்தி வெளியிட்டிருந்தது. இந்நிலையில் புசி அருண் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் July 1 ஒரு நட்சத்திர தங்கும் விடுதியில் நடைபெற்ற தன் மகளின் திருமணத்திற்கு புரூனை நாட்டிலிருந்து தம் காவல்துறை நண்பர்கள் வந்திருந்ததாகவும் அவர்கள் அனைவரின் தங்கும் செலவுகளுக்கு தன்னுடைய சொந்த பணத்திலிருந்தே செலவு செய்யப்பட்டதாக தெரிவித்தார். தன் மகளின் திருமணத்தை நடத்த தன்னிடம் போதிய அளவு சேமிப்பு இருந்தது என்றும் யாரின் பணத்தையும் தான் உபயோகிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை எனவும் தெரிவித்தார். மேலும் தேவைப்பட்டால் மலேசிய லஞ்ச ஒழிப்புத்துறை இது பற்றி விசாரித்து அறிக்கை கொடுக்கலாம் என கூறிய அவர், சரவாக் ரிப்போர்ட் பத்திரிகை மீது தான் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப் போவதாகவும் தெரிவித்துள்ளார். இனம் மதம் சார்ந்த அரசியல் வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும். முன்னாள் அமைச்சர் தன் ஸ்ரீ ரஃபிதா அசீஸ் சிங்கப்பூர் நாளிதழுக்கு அளித்த பேட்டியில் இனம் மதம் ஆகியவற்றை வைத்து அரசியல் செய்வது நாட்டின் வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும் என தெரிவித்துள்ளார். இதுபோன்ற செயல்களை 60 செய்து வருவதாலேயே நாடு வளர்ச்சியடையாமல் உலக அளவில் பின்தங்கியுள்ளது என குற்றம் சாட்டினார். கல்வி மற்றும் தொழில்நுட்ப துறைகளில் காலத்திற்கு ஏற்ப நாமும் மாற்றமடைந்து செல்ல வேண்டும். அதை விடுத்து இதிலும் மதத்தையும் மொழியையும் முன்னிலைப்படுத்தி முட்டுக்கட்டையிடுவது நாட்டை விரைவில் அழித்துவிடும் எனவும் தெரிவித்தார். தங்களின் சுய லாபத்திற்காக மக்களின் மொழி இடம் மதம் என்ற குறுகிய வட்டத்திற்குள் வைத்து அவர்களை திசை திருப்பி ஒரு சாரார் மட்டுமே காலம் காலமாக பயனடைந்து வருகின்றனர் என குற்றம் சாட்டினார். ஜோலோ சீனாவில் இல்லை, சீனா காவல்துறை உறுதியளித்துள்ளது. பெய்ஜிங் காவல்துறை இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் மலேசியாவின் 1MDB ஊழல் வழக்கில் தேடப்பட்டு வரும் குற்றவாளியான ஜோலோ சீனாவில் இருப்பதற்கான எந்த தடையமும் இல்லை என அறிவித்துள்ளது. மலேசிய அரசு கொடுத்த தகவலின்படி ஜோலோவை சீனா முழுவதும் தேடியதாகவும் ஆனால் ஜோலோ சீனாவில் இருப்பதற்கான எந்த சாத்தியமோ ஆவணங்களோ கிடைக்கப்பெறவில்லை என கூறியது. சீனாவின் குடிநுழைவுத்துறையினரிடம் இது குறித்து எந்த பதிவுகளும் இல்லை என கூறிய சீன காவல்துறை ஜோலோ சீனாவில் இல்லை என திட்டவட்டமாக கூறியுள்ளது. சராசில் துப்பாக்கிச்சூடு. தமன் மலுரி காவல்துறை தலைமையகம் எதிரில் உள்ள யாசின் உணவகத்தின் மீது இரு சக்கர மோட்டார் வாகனத்தில் வந்த ஒரு அடையாளம் தெரியாத நபர் M16 வகை ரைபிள் வகை துப்பாக்கியால் 7 சுட்டார். நேற்று இரவு 9:30 நடைபெற்ற இந்த சம்பவத்தில் எந்த உயிர் சேதமும் ஏற்படவில்லை. துப்பாக்கியால் சுட்ட நபர் தப்பியோடிவிட்டார். காவல்துறை விரைந்து வந்தும் இந்த நபரை பிடிக்க முடியவில்லை. இது பற்றி காவல்துறை விசாரித்து வருகிறது. ஜாக்கியர் நாயக்கை திருப்பி அனுப்ப இந்தியா தொடர்ந்து வலியுறுத்தும். இந்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ஸ்ரீ ரவிக்குமார் மலேசியா கிணி பத்திரிகைக்கு அளித்த இமெயில் நேர்காணலில், இந்தியா 2016 பல்வேறு குற்ற செயல்கள், தீவிரவாத செயல் மற்றும் அந்நிய செலவாணி மோசடி ஆகிய குற்றச்சாட்டுகளுக்காக ஜாக்கியர் நாயக் மீது பல தேச துரோக வழக்குகள் பதியப்பட்டது. இந்நிலையில் ஜாக்கியர் இந்தியாவிலிருந்து தப்பி மலேசியா வந்ததாகவும் அவருக்கு மலேசிய அரசு தற்காலிக குடியுரிமை வழங்கி அடைக்கலம் கொடுத்ததாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் 2010 மலேசியா மற்றும் இந்தியா இடையில் கைதிகள் பரிமாற்ற ஒப்பந்தமும் கையெழுத்தாகியுள்ள நிலையில் இந்தியா தொடர்ந்து ஜாக்கியர் நாயக்கை நாடு கடத்த தொடர்ந்து வலியுறுத்தி வந்த நிலையில் சென்ற பரிசான் அரசு இதற்கு எந்த பதிலும் கொடுக்கவில்லை என்றும் கடந்த January எழுதிய கடிதத்திற்கு எந்த பதிலும் பெறப்படவில்லை எனவும் தெரிவித்தார். இந்நிலையில் பிரதமர் டாக்டர் மகாதீர் முகமது ஜாக்கியர் நாயக் எந்த நிலையிலும் இந்தியாவிற்கு திருப்பி அனுப்ப மாட்டார் என தெரிவித்தது அதிர்ச்சி அளித்ததாக இருக்கின்றது எனவும் தெரிவித்தார்.
மேலும் ஜாக்கிர் நாயகை மலேசியா திரும்ப அனுப்பாது ஒப்பந்தத்தை மீறும் செயல் எனவும் கூறினார். இந்த அறிவிப்பால் இந்தியா கடும் அதிருப்தி அடைந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். நன்றி. இனி இந்திய செய்திகள். நாட்டின் மூன்றாவது திருநங்கை நீதிபதி பதவியேற்கிறார். இந்தியாவில் மூன்றாவது திருநங்கை நீதிபதியாக அசாம் மாநிலத்தில் சுவாதி பிதான் ராய் என்பவர் பதவியேற்கிறார். லோக் அதலாத் நீதிமன்றத்தின் நீதிபதிகள் ஒருவராக அவர் பதவியேற்க உள்ளார். கடந்த 2017 மேற்கு வங்க மாநிலத்தைச் சேர்ந்த ஜோயிதா மொன்டால் மற்றும் கடந்த பிப்ரவரி மாதம் மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்த வித்யா காம்லே ஆகிய திருநங்கைகள் நீதிபதிகளாக பதவியேற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். நன்றி. இனி உலக செய்திகள். நவாஸ் ஷெரீப் மரியம் கைது. பாகிஸ்தானில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. பனாமா பேப்பர்ஸ் ஊழல் வழக்கில் பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப் மற்றும் அவரது மகள் மரியம் ஆகிய இரண்டு பேரும் லாகூர் விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டனர். பின்னர் அவர்களிடம் பாஸ்போர்ட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டு பின்னர் லாகூரில் அழைத்துச் சென்று ராவல்பிண்டி சிறையில் அடைத்தனர். பனாமா பேப்பர்ஸ் ஊழல் வழக்கில் நவாஸ் ஷெரீப்புக்கு 10 ஆண்டுகள் மரியத்திற்கும் 7 ஆண்டுகள் சிறை விதிக்கப்பட்டது. பாகிஸ்தானில் இரட்டை குண்டுவெடிப்பு பலி எண்ணிக்கை 133 உயர்வு. தென்மேற்கு பாகிஸ்தானின் பலுசிஸ்தான் மாகாணத்தில் நேற்று நிகழ்ந்த இரட்டை குண்டுவெடிப்பு சம்பவங்களில் பலியானோர் எண்ணிக்கை 133 உயர்ந்துள்ளது. பன்னு பகுதியில் நடந்த இருவேறு தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் வெடிகுண்டு வெடித்ததில் நேற்று வரை 70 பேர் வரை உயிரிழந்த நிலையில் தற்போது பலியானோர் எண்ணிக்கை உயர்ந்துள்ளது. வேட்பாளர் அக்ரம் கானை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. சிரியா ஈராக் எல்லையில் பயங்கர தாக்குதல், 54 பேர் பலியாகியுள்ளனர். சிரியா நாட்டின் ஈராக் எல்லையோர பகுதிகளில் ஐஎஸ் தீவிரவாதிகளை குறிவைத்து அமெரிக்க படைகள் போர் விமானங்கள் மூலம் பயங்கர தாக்குதலில் நடத்தினர். இத்தாக்குதலில் 28 பொதுமக்கள் உட்பட 54 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். சிரியா போரை கண்காணித்து வரும் மனித உரிமை குழு இத்தகவலை தெரிவித்துள்ளது. சிறிய இடைவேளை, இடைவேளைக்கு பிறகு சந்திப்போம். We'll be right back.
வந்தமைக்கு நன்றி. இனி சினிமா செய்திகள். சல்மான் கானுடன் இணைக்கும் கமல். நடிகர் கமல்ஹாசன் நடிக்கும் விஸ்வரூபம் 2 திரைப்படம் அடுத்த மாதம் திரைக்கு வரவுள்ளது. இந்த படத்தை ப்ரொமோட் செய்யும் வேளையில் கமல் ஈடுபட்டு வருகிறார். இந்த படத்தை ஹிந்தியில் ப்ரொமோட் செய்ய சல்மான் கான் தொகுத்து வழங்கும் டுஷ்கா தம் என்ற நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார். முதன்முறையாக சல்மான் கானின் நிகழ்ச்சியில் கமல் பங்கேற்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. ஜப்பானில் ராஜமௌலி படம் ரிலீஸ். ராஜமௌலி இயக்கத்தில் ராம் சரண், காஜல் அகர்வால் உள்ளிட்டோர் முக்கிய வேடத்தில் நடித்த மகதீரா படம் ஜப்பானில் தற்போது வெளியாகி இருக்கிறது. சமீப காலமாக தென்னிந்திய சினிமாக்களை பார்க்க ஜப்பானியர்கள் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். குறிப்பாக ரஜினி படம் என்றால் ஜப்பானில் மெகா ஜோராக ஓடுவது குறிப்பிடத்தக்கது. ஜுங்கா ரிலீஸ் தேதி அறிவிப்பு. விஜய் சேதுபதி, சாயிஷா ஆகியோரது நடிப்பில் உருவாகி இருக்கும் ஜுங்கா திரைப்படம் வருகிற 27 தேதி வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கோகுல் இயக்கியிருக்கும் இந்த படத்தில் நடிகை மடோனா முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார். மேலும் காமெடி நடிகர் யோகி பாபுவும் முக்கிய ரோலில் நடித்திருக்கிறார். இத்துடன் திசைகளின் செய்திகள் முடிவடைகின்றது. நான் ஜெகதீசன், நன்றி, வணக்கம். உங்கள் ஊர்களில் நடைபெறும் நிகழ்வுகள் குறித்த செய்திகளை எங்கள் மின்னஞ்சலுக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி newsdisaigal@gmail.com. திசைகள் தொலைக்காட்சி, இது மக்களின் மனசாட்சி.